அதற்காக வந்திருக்கின்றோம். அதாவது இதை அருமை என்று ஏன் கூறுகிறோம் என்றால், மக்களை பாதுகாப்பது தாயின் கடமை. அதே போன்று இந்திய திருநாட்டை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய முப்பத்த தலைவன், உன்னத தலைவன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், இன்றைக்கு இந்த கோவிட் 19 முதலாம் அலை இரண்டாம் அலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரிய அச்சுறுத்தலை எவ்வாறு பலவிதமான கேள்விகளுக்கும் மருந்தத்தக்க வார்த்தைகளையும் பொருட்படுத்தாமல் நாட்டு மக்களின் நலவாழ்வு மட்டுமே முக்கியம் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்மை எல்லாம் காப்பதற்காக எப்படி போராடினார் என்பதை பற்றிய ஒரு சிறிய தொகுப்பு. அந்த தொகுப்பினை நான் உங்கள் அத்தனை பேருக்கும் வழங்குவதற்கு முன்னால், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பாரதிய ஜனதா கட்சியின் அகில இந்திய தலைவர், மரியாதைக்குரிய திரு நட்டாஜி அவர்களின் அறிவுறுத்தலின்படியும், மரியாதைக்குரிய நமது மாநில தலைவர், அன்பிற்கும் பாதத்திற்கும் உரிய முனைவர் எல் முருகன் அவர்களின் ஆணைக்கணங்க, எல்லாவற்றிற்கும் நம்முடன் உறுதுணையாக இருந்து வழிகாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நமது மாநில அமைப்பு செயலாளர் ஐயா கேசவ விநாயகம் அவர்களின் அறிவுறுத்தலின்படி, இன்றைக்கு மாநிலம் முழுவதுமாக இந்த கோவிட் 19 மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் எவ்வாறு இதை இதுவரை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை பற்றிய ஒரு சிறிய தொகுப்பானது தயாராகி இருக்கிறது. அந்த தொகுப்பினை நாம் தமிழகம் முழுவதுமாக அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அறியும் வண்ணம் அந்த தொகுப்பினை இன்றைக்கு வெளியிட இருக்கின்றோம். அந்த நிகழ்ச்சிக்காக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இன்றைக்கு வீரபாண்டிய கட்டபொம்மனை பார்த்திருக்கிறோம் என்றால் பார்க்கவில்லை, ஆனால் சிவாஜி கணேசன் அவர்களை பார்த்திருக்கிறோம் என்றால் பார்த்திருப்போம். கப்பலோட்டிய தமிழனை பார்த்திருக்கிறீர்களா என்றால் இல்லை, இருக்கும். ஆனால் கப்பலோட்டி தமிழனாக வாழ்ந்து காட்டிய நடிகத்திலும் சிவாஜி கணேசன் அவர்களை பார்த்திருக்கின்றோம். இவற்றுக்கு எல்லாம் மேலாக எல்லாம் வல்ல இறைவன், இவன் இருந்தால் போதும், இவன் தான் திரைப்பாளி என்று நினைக்கக்கூடிய அளவில் சிவபெருமானாகவும் நடித்து காட்டி சிவன் என்றால் இன்றைக்கு சிவாஜி என்று பார்க்கக்கூடிய அளவில் நடிப்பிற்கு இலக்கணமாக திகழ்ந்த நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் இன்றைக்கு இங்கே வந்து அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை திரு நரேந்திர மோடி அவர்கள் எப்படி நமக்கு எடுத்து காட்டுவார்களோ அதற்கு உறுதுணையாக அதே குரல் சிம்ம குரலை பெற்று அதற்கு உற்சாக இருக்கக்கூடிய அவரது மூத்த மகன் திரு ராம்குமார் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை இங்கே வருகை வருகை என்று வரவேற்கின்றேன். அன்பு சொந்தங்களே, அவர் இந்த புத்தகத்தை நம்மிடம் இன்றைக்கு வெளியிட இருக்கின்றார்கள். அவர்கள் வெளியிட்டு நல்லதையும் கொடுத்திருக்கிறார்கள். அந்த உரையை நாம் அத்தனை பேரும் கேட்ட பிறகு திரு ராம்குமார் அவர்களை பற்றி வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான், ஆசீர்வதிக்கப்படவில்லை, இதெல்லாம் வேறங்க. பிறந்து அத்தனை பேருமே இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன், இது ஒரு மிக முக்கியமான கருத்து, அத்தனை பேரும் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் நினைப்பது நல்லதாக இருக்க வேண்டும், செய்ய போவது நல்லதாக இருக்க வேண்டும், செய்வேன் என்று நினைக்கக்கூடிய அத்தனை செயல்களும் உத்தமமாக நினைக்கும் பொழுது எல்லாமே உத்தமமாகத்தான் நடக்கும். என்னென்றால், எனது தந்தையார் திரு முன்சாமி நாதார் அவர்கள் திரு சிவாஜி கணேசன் அவர்களை நெருங்கிய நண்பர். ஆகியனால் திரு ராம்குமார் அவர்கள் விவேகானந்தா கல்லூரியில் படிக்கும் பொழுது எனது அண்ணன், எனது மூத்த அண்ணன் திரு பிரேம்நாத் அவர்களும் அவரிடம் படித்தவர்தான். கால சக்கரம் எப்படி ஓடுது பாத்தீங்களா, எங்க அப்பா
எங்க அண்ணன் சோ எங்க அண்ணனை திருப்பி கூப்பிட்டு வந்து எங்க உட்கார வச்சிருக்கோம். எப்பேற்பட்ட ஒரு நிகழ்ச்சி இது. ஆண்டவன் நமக்கு கொடுத்து வைக்கிறது. ஆகையினால் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை யாரை வைத்து துவக்கலாம் என்று நினைக்கும் பொழுது பல பேர் எங்கள் எண்ண ஓட்டத்தில் வந்தது. அந்த பல பேரில் எண்ண ஓட்டங்களை நினைத்து பார்க்கும் பொழுது ராம்குமார் அவர்கள் தான் சென்னையிலிருந்து இந்த மாநிலத்திற்கு முழுவதுமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்து காட்டிய இந்த சாதனையை வெளியிடுவதற்கு இவரை தவிர வேறு ஒருவர் சரியான மனிதராக இருக்காது என்ற முடிவுக்கு வந்தோம். ஆகையினால் இந்த வெற்றியின் ஒரு விளிம்பில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சியில் பாரதத்திலிருந்து இந்த அரக்கனை எடுத்து எரிந்து விடப் போகின்ற நரேந்திர மோடி அவர்களின் இந்த உரையை அவர் எடுத்து காட்டியிருக்கக்கூடிய அந்த புத்தகத்தை விரைவில் வெளியிடுகிறோம். அன்பு சகோதரர் அவர்கள் இதை பற்றி இணக்கமாக கூற இருக்கின்றார்கள். அதன் பிறகு இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நான் எடுத்துக் கொள்ள விரும்புகிறேன். இது இல்லாமே ஒரு மணி நேரம் நடக்க இருக்கிறது. அன்பு சொந்தங்களில் நீங்கள் அத்தனை பேரும் சந்தோஷத்துடன் இருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கிறேன். தற்பொழுது இந்த புத்தகத்தை வெளியிட இருக்கிறோம். அதற்கு முன்பாக திரு ராம்குமார் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் இந்த நிகழ்ச்சியின் சார்பில் ஒரு புத்தகத்தை வழங்க இருக்கின்றோம். அதன் பிறகு நாம் எல்லாம் ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய இவர்களது உரையை கேட்க தயாராக இருப்போம் என்று கூறி இந்த புத்தகத்தை வெளியிடுகிறோம்.